தமிழா டேக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவசாயிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்புங்க விவசாயிகளுக்கென தனி பட்ஜெட் விவசாயிகளுக்கென ஒரு தனி நிதிநிலை இருக்கே அப்படிங்கிறத அரசு விரைவாக தாக்கல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வருகின்ற பட்ஜெட் கூட்டத் விவசாயிகளுக்கென தனி பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் நம்மளுக்கு தேவையான ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை அரசுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உழவன் செயலி மூலிமா தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் தேவைங்கிறத இது மூலயமா அதிக தகவல்கள் ஒரே கருத்துக்கள் வரும்போது அதையும் நிதிநிலை அறிக்கையில் சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க அதை எப்படி பதிவு செய்கிறது அது என்ன மாதிரியான நடைமுறைகள் கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான விவரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப்படுறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புது நண்பர்கள் வந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல்லைக்கனையும் பிரெஸ் பண்ணிங்க அப்ப நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதிக கருத்துக்கள் ஒரே மாதிரி போகும்போது விவசாயிகளுக்கான நகைக்கடன் மற்றும் விவசாய கடன் கூட்டுறவு கடன் தள்ளுபடி இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா எங்களுடைய கருத்துக்களும் நிதிநிலை அறிக்கையில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடியோ வந்து முழுசாக பார்த்துக்கிட்டேவாங்க வேளாண் நிதிநிலை அறிக்கையில் சேர்க்க வேண்டிய அம்சங்கள் குறித்து உழவன் செயலியில் விவசாயிகள் கருத்து தெரிவிக்கலாம் தமிழக அரசின் வேளாண் துறை செயல்படுத்தப்பட்டுள்ள உழவன் மொபைல் செயலியில் பல வகையிலும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அரசின் மானிய திட்டங்கள் பயிர் காப்பீடு உரை இறப்பு விதை இறப்பு சந்தை விற்பனை நிலை வேளாண் காலநிலை பற்றிய தகவல்கள் இதன் மூலம் விவசாயிகள் அறிந்து கொள்ளலாம் விவசாயிகள் அரசு அலுவலகங்கள் தொடர்பு திட்டம் விவசாயிகளுக்கான வழிகாட்டுதல்கள் அணை நீர்மட்டம் பூச்சிகள் மற்றும் நோய் தாக்குதல்களுக்கான தீர்வு ஆகியவற்றை உழவன் செயலி மூலம் வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிடப்பட்டுள்ளது விவசாயிகளிடம் இது தொடர்பான கருத்துகளையும் கேட்டு வருகிறது நிதிநிலை அறிக்கை தயார் செய்வதற்கான விவசாயிகள் உழவன் செயலி வாயிலாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது இதில் பெயர் மற்றும் மொபைல் எண்ணை பதிவு செய்தால் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு அனுப்பி வைக்கப்படும் அதை உள்ளீடு செய்த பின் வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்துக்களை விவசாயிகள் பதிவு செய்யலாம் இதை எப்படி பதிவு செய்யலாம் அப்படிங்கிறதையும் காமிச்சிடுறேன் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்லேயே தெரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டேங்க உங்களோட உலவன் செயலை அப்போ ஓப்பன் பண்ணிங்க அதில் கடைசி ஆப்ஷன் அக்ரி பட்ஜெட்னு போன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் உங்களோட பேர் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கேட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து சைன் அப் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எழுத்துபூர்வமாக தெரிவிக்கலாம் இல்லை ஃபைல் ஃபார்மட்டாக இருந்தால் கூட ஆடியோவாக நீங்கள் தெரிவிக்கிறதா இருந்தால் கூட ஆடியோவாக தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த சூஸுங்கிற ஃபைல் மூலியமாக நீங்கள் உங்களோட ஆடியோவை கூட உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு இதில் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தகவல் வந்து அவங்களுக்கு போயிடும் உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தனா அதையும் கூட நிதிநிலை பட்ஜெட்டில் வந்து சேர்ப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை மற்றவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மேலே இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்துருங்க நன்றி வணக்கம்